ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா 38 மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, சர்வேயர், ஆப்ரேட்டருங்கிற பதவிகளுக்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, 10th படித்தவங்க, எனி டிகிரி படித்தவங்கன்னு சொல்லி அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான பணியிடம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, உங்கள் சொந்த ஊர்லேயே தான் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500 தராங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 28/5/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா கிராமின் ரோஜர் கல்யாண் சான்சன். இது பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசோட ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஆர்கனைசேஷனில் ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், பிளாக் கோஆர்டினேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், பிளாக் சர்வேருங்கிற 4 விதமான பதவிகளுக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்ப்போம். டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். பிளாக் கோஆர்டினேட்டருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தாலோ அல்லது படிச்சிருந்தாலோ விண்ணப்பிக்கலாம். அடுத்தது தேர்ட் போஸ்டிங் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். அதுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும், வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் சர்வேயருக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கு 16,500 19,500 வரையும் தராங்க. பிளாக் கோஆர்டினேட்டருக்கு பார்த்திங்கன்னா 15,000 17,500 வரையும் தராங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா 13,500 15,500 வரையும் தராங்க. பிளாக் சர்வேயருக்கு பார்த்திங்கன்னா 12,000 14,500 வரையும் தராங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு பதவிக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கான லிங்கேமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ காலி பணியிட விவரம் பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. பிளாக் கோஆர்டினேட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்குக்கு ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்குக்கு ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. பிளாக் சர்வேயருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்குக்கு 4 பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்பு இப்போ நம்ம இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எப்போலேருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்திங்கன்னா 26/4/2021 28/5/2021 வரையும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டோட நோட்டிஃபிகேஷன். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிஹெச் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிஹெச் கேண்டிடேட்ஸ்க்கு 170 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாக்கி எல்லாரும் பார்த்திங்கன்னா 320 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பணியிடம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் சொந்த மாவட்டத்திலே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 28/5/2021. இந்த வேலைவாய்ப்புக்கான டெஸ்ட்டு சென்டர் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மோடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 150 questions கேட்பாங்க, 150 marks. இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நோ நெகட்டிவ் மார்க், எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கேமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களை ஸ்டார்டிங்கில் டெம்பரவரியாக எடுத்துகிட்டு அப்புறம் பர்மனன்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்கள் சொந்த ஊரிலே நீங்கள் ஒரு நல்ல சம்பளத்துக்கு இந்த வேலையை செய்யலாம். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.